Hello friends, Vivo y15 display replacement பண்றத பார்க்கலாம். SIM card reject பண்ணிட்டு back door எடுக்கும்போது fingerprint sensor strip வந்து போர்டுல கனெக்ட் ஆயிருக்கும். சோ அத நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அத பாப்போம். ஷீல்டு எடுத்ததுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டெப்பை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். மெயின் இந்த போர்டுக்கு மேலே ஒரு ஷீல்டு இருக்கும், அந்த ஷீல்டுக்கு ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ எடுத்துட்டு நம்ம டிஸ்பிளே ஸ்டெப்பை டிஸ்கனெக்ட் பண்ணி ஹீட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நியூ டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி விவோ y83, 93, 91i, 15, 12, 17 இந்த எல்லா பேட்டிலுமே பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளே ஸ்டிப்பை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியுமே. இதுதான் டிஸ்பிளே ஸ்டிப்பு. ப்ளோயரில் ஹீட் பண்ணி நம்ம டிஸ்பிளே எடுத்துகிட்டு நம்ம நியூ டிஸ்பிளே ஃபிட் பண்ணுறது பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணிக்கிற டிஸ்பிளே டைமண்ட் ப்ரீமியம். இது ஒரிஜினலுக்கு ஈக்குவலாக இருக்கும். பட் ஒரிஜினல் டிஸ்பிளே ஷோரூம் தவிர எங்கேயும் கிடைக்காது. பஜாரில் இந்த மாதிரி டிஸ்பிளே பேட்டர்ன்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணுற இந்த பேஸ்ட்டு 700-800D. கொஞ்சம் காஸ்ட்லி பேஸ்ட் இருக்குது 3000-4000 1050-1250. பட் நீங்கள் அது இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஸ்பிளே 5 டிஸ்பிளே தான் ஒட்ட முடியும். ஸோ நீங்கள் பர்சனல் யூஸ்னால் அது மாதிரி கம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் ஒரு டெக்னீஷியன்றதுனால என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு இந்த கம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். y15 y12 வந்து ஃப்ரேமில் அப்ளை பண்ணிவிட்டு டிஸ்பிளே சைடில் அப்ளை பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா டிஸ்பிளேயோட லைட்ஸ் வெளியில் தெரியாது ஃபிட்டிங் அப்போது. இந்த கம்மு வந்து உங்களுக்கு ட்ரை ஆக ஒரு 1.5 hours இல்லை 2.5 hours ஆகும்.
பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.